கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அவ்வப்பொழுது சாட்சி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய ஊழியக்காரர்களும் சொல்லுவாங்க நிறைய விசுவாசிகளும் சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலான சாட்சிகளை பார்க்கும் பொழுது என்ன சாட்சின்னா பொருளாதார ரீதியான சாட்சி ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் இப்போ நல்ல லெவலில் இருக்கிறோம் நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல வசதி நல்ல சமுதாய அந்தஸ்து எல்லாவற்றோடும் நன்றாக இருக்கிறோம் ஊழியக்காரர்களும் இதைத்தான் சாட்சியாக சொல்கிறாங்க ஒரு காலத்தில் ஒரு உடைக்கு மறு உடை இல்லாமல் இருந்தேன் ஒருவேளை சோறு இல்லை பழஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன் வெறும் பெயரோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஒரு நூறுரூவா பார்க்குற பெரிய விஷயம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தி விட்டார் யோசிப்பை போல் உயர்த்தி விட்டார் தாவிதை போல் உயர்த்தி விட்டார் சால உயர்த்தி விட்டார்னு சொல்லி விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் சரி எப்போவுமே இந்த பொருளாதார ரீதியாக கிடைத்த உயர்வுகளைத்தான் தேவனுடைய மகிமைக்கு அவருடைய வல்லமைக்கு சாட்சியாக காட்டுகிறத பார்க்கணும் இது ஆண்டவருடைய மகிமையை கொச்சைப்படுத்துகிற ஒரு என்று சொல்லலாம் அப்போது ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை உயர்த்துக்கிறவர்கள் இந்த மாதிரி உயர்வுகளெல்லாம் வராதான் நிச்சயம் வரும் இப்போ நான் கூட சொல்லலாம் இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை போடுறேன்னா நிச்சயமாக நிச்சயமாக கருத்துடைய கிருபை தான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னா கரத்துடைய கிருப தான் ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன்னா கர்த்தடைய கிருப தான் இன்றைக்கி நான் இருக்கிற நிலைமை ஆண்டவரில் வந்து தான் ஆனால் இவைகளையே ஆண்டருடைய மகிமைக்கு சாட்சியாக காண்பித்து கொண்டிருப்பது இவைகளையே தேவனால் வந்த உயர்வுகளை காண்பித்து கொண்டிருப்பது அந்த தேவனுடைய மகிமைக்கு பொருத்தம் கிடையாது கொச்சைப்படுத்துகிற செயல் இதை நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் நம்ம பொருளாதார ரீதியான உயர்வுகளை சொல்லுகிற பொழுது இப்போ பெரும்பாலாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒன்று இல்லாத நிலைமைக்கு வந்து நிறைய ஊழிகளை சாட்சிகளை போகிறேன் ஒன்றும் இல்லாத நிலமையில் இருந்தால் என்னை ஆண்டர் உயர்த்தினார் ரைட் ஆனால் நான் நான் மட்டுமே உயர்ந்திருக்கிறோம் சிலர் உழைப்பினால் எவ்வளோ உயர்ந்திருக்கிறாங்க பாருங்கள் திரிபாய் அம்பானி ஒரு ஐநூறுரூபா சம்பளத்தில் இருந்த ஒரு மனுஷன்தான் உழைப்பினால் உயர்ந்து இன்றைக்கி அவருடைய சந்ததியை பாருங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் இல்லையா ஒரு அதானியினுடைய உழைப்பை பாருங்கள் உலகத்தில் டாப் லெவலில் வந்து நிற்கிறார் இதை மாதிரி எவ்வளோ பேர் உழைப்பில் உயர்ந்திருக்கிறாங்க இந்தியாவில் வந்து பார்சி கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அவங்க இந்த மும்பை போன்ற பகுதிலாம் அதிகமாக இருப்பாங்க இந்த ரெட்டன்ஜி டாட்டாலாம் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் அந்த டாட்டா குழுமம் ஃபுல்லாக அந்த பார்சீரம்தான் மொத்தமே இவங்க வந்து அதிகபட்சம் இந்தியாவில் எழுபதனாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் இந்த பார்சி கம்யூனிட்டிலேருந்து ரொம்ப டாப்பில் இருக்கணும் அதிகமாக இருப்பாங்க நல்ல செல்வாக்கு நல்ல வசதி நல்ல அறிவு இந்த ஹோமி பாபா எல்லாம் அந்த பெரிய சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் அந்த குரூப்பை சார்ந்தவங்க தான் இப்போது நாம் வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்கிறவள் எல்லாம் எனக்கு நல்ல சட்டை கிடச்சிது நல்ல வீடு கிடச்சிது நல்ல வாழ்க்கை கிடச்சிது நல்ல சூழ்நிலை கிடை இதே சொல்லிட்டு கிடக்கிறோம் ஆனால் இது ஒன்றும் இல்லாமல் இதை விட ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்களே இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வந்து எந்த லெவலில் இருக்கிற பாருங்க சினிமா துறையில் உயர்ந்திருக்கிறோம் எத்தனை பேர் வந்து எங்கெங்கே உள்ள கோயிலெல்லாம் சொல்கிறான் இந்த கோயில் தான் எனக்கு காரண அவங்க அம்மா அப்பாவே சொல்கிறோம் எங்கள் அம்மா அப்பாவுடைய அறளை தான் நான் இவ்வளோ டாப்பெலாம் வந்தேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்கவுங்க சாட்சி சொல்கிற சூழலில் நாமும் போய் நின்றுக்கிட்டு நமக்கு நல்ல சட்டை தந்தது ஆண்டவர் நல்ல சாப்பாடு தந்தது ஆண்டவர் நல்ல வீடு தந்த ஆண்டவர் சொல்லி பொருளாதார ரீதியான உயர்வுகளை மட்டுமே சொல்கிறது அது ஆண்டவருக்கு கொச்சை தான் ஏன்னா இந்த ஆண்டவருடைய துணை இல்லாமல் இவங்கெல்லாம் எவ்வளோ டாப்பில் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எவ்வளோ டாப்பில் இருக்கிறாங்க அப்போ என்ன பார்க்குறோன்னா நம்ம சாட்சி என்ன பரிசுத்தாய் உண்மையில் வருகிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியெலாம் இருப்பில் ஆண்டவர் சொன்னார் இந்த சாட்சி என்ன இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய சாட்சியை பாருங்கள் மக்கள் அதை பக்கம் கேட்டு தான் புலகாகி அடைகிறாங்க ஐயோ இந்த ஊழியக்காரர் ஒரு காலத்தில் இப்படி இருந்தார் இன்றைக்கி எந்த லெவலில் ஆண்டவரை கொண்டு வந்து எந்த லெவல் சாட்சியில் லெவலாக இருக்கிறாரா உண்மையில் உத்தமத்தில் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையில் அநேகருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை முறையில் ஒரு முன்மாதிரி வாழ்க்கை இருக்கிறதா சத்தியத்தை அறிகிற அறிவில் ஒரு முன்மாதிரி இருக்கிறதா தேவனை அறிகிற ஒரு அறிவில் முன்மாதிரி அதுதாங்க தேவனால் உயர்த்தப்பட்டவனுடைய அடையாளம் எப்பொழுதும் காசு பணத்தை நம்ம காண்பித்து கொண்டிருந்தால் நம்மை விட கொடி கட்டி பறக்கிறவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க உழைப்பால் உயர்ந்தவங்க அவங்கவுங்க நம்புகிற நம்பிக்கையில் உயர்ந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய உயர்வு என்னவென்றால் ஒருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கு முடியாத ஒன்று தான் மனித வாழ்வியில் மனமாற்றம் நாம் ஒரு பரிசுத்த ஜீவிதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று குறைந்த ஒன்றாம் மத்தியத்தில் ரெண்டாவசாம் பரிசுத்த வான்களாக முடி அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த பரிசுத்த நிற்கணும் நல்ல குணங்களில் நம்ம டாப்பில் இருக்கணும் நல்ல பண்புகளில் டாப்பில் இருக்கணும் பண ஆசையை நம்ம ஜெயிக்கணும் பொருள் ஆசையை நம்ம ஜெயிக்கணும் இந்த உலகத்துக்கேற்ற நாகரிகங்கள் உலகத்துக்கேற்ற ஸ்டைல் முறைகள் இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் நாம் இதெல்லாம் தோல்வி கண்டுவிட்டு எல்லாரை போல வாழ்ந்து விட்டு ஆண்டவர் எனக்கு பெரிய பங்களாவை கொடுத்தா வாகனத்தை கொடுத்தார் ஒன்றுமில்லாமல் இந்த ஊருக்கு வந்தேன் இன்னைக்கு டாப்பில் வந்து சொல்லி என்ன பிரயோஜனம் மற்றவங்க என்ன நினைப்பா இதைத்தான் உங்கள் ஆண்டவங்களுக்கு செய்ய முடிஞ்சது இதுக்கு அப்பால் என்ன செய்ய முடிஞ்சது உங்களை விட ஏன் நாங்கள் நம்புகிற கடவுள் இதை அதிகமாக செஞ்சுருக்கிறாரே அப்போ ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை ஒரு உலகத்துக்கு வெளிச்சம் பூமிக்கு உப்பு மலைக்குமல் இருக்கிற பட்டணம் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கார் இவைகளில் உயர்ந்துக்கணும் ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி பொருளாதார ரீதியான சாட்சி இன்னும் சொல்ல சொல்லுவான் ஐந்து பேரை கொண்டு ஆரம்பித்ததான திருச்சபை இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருவையினாலே ஐயாயிரமாக பத்தாயிரமாக இருபதனாயிரமாக முன்னேறி இருக்கிறது ஆனால் இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஐந்து பேர் இருக்கிறத சொன்னாங்க இப்போ ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க இப்போ பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்றைக்கு நீங்கள் எப்படி சபைகளை நடத்துகிறீர்கள் அதில் கர்த்தருக்கேற்ற உண்மை இருக்கிறதா சத்தியம் சார்ந்த செயல்பாடு இருக்கிறதா இன்றைக்கும் பொய்யான வாக்கு தத்தங்களை மாதம் மாதம் கொடுக்குறீங்களே அப்போ நீங்கள் ஐந்து பேர்லேருந்து ஐயாயிரம் பேர் உள்ள திருச்சபை வந்ததுக்கு பின்னால் ஆண்டவர் இருந்தாருங்கிறது எப்படி அடையாளம் இன்றைக்கும் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க நிறைய தரிசனங்கள் ஆண்டர் கொடுத்தா சொல்கிறீங்க எப்போது பேசி பேசிக்கொண்டே இருக்கிறது போல் நீங்கள் ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்க எவ்வளோ எவ்வளோ கதைகள் சொல்கிறீங்க இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரால் உயர்த்தப்படுவது கேட்ட விதமாக சரியான சத்திய வழியில் போகிறீங்களா இன்றைக்கும் நம்ம தசோபாகத்தை வாங்கித்தான் நம்ம சபை நடத்துகிறோம் தசோ பாகம் அதாவது பழையற்பாட்டில் இருக்கிற அந்த பிரமாணத்தை நாம் இங்கே கொண்டாந்து தான் நாம் வந்து சபையினுடைய பொருளாதாரத்துக்கெல்லாம் வழி பண்ணுறோன்னா அப்போது இந்த உயர்வுகளுக்கு பின்னால் ஆண்டவர் எப்படி இருந்தார் நிறையப்படி நிலைமை என்னவென்றால் அன்றைக்கு ஐந்து பேரோடு ஆரம்பித்த நாட்களிலும் மாய்மாலம்தான் இப்பொழுது ஐயாயிரம் பத்தாயிரமாக பெருகின பொழுதும் அதே மாய்மாலந்தான் அப்போ நடந்தது என்ன ஒரு போலி திருச்சபை தான் உருவாகியிருக்கிறது ஐந்து பேராக இருக்கும் பொழுதே அந்த போலித்தனத்தில் தான் ஆரம்பித்து போலித்தனத்திலே நடத்தி சத்தியை சாராமல் சத்திய அடைப்பில் நடத்தி இன்றைக்கு அந்த போலித்தனம் இருக்கிறது அப்போ ஊழியர்கள் வளர்ந்து வருகிற வேலையில் தங்களிடத்தில் ஒரு சாட்சியை காட்டணும் நாங்கள் உண்மை உத்தமாக ஊழியம் செய்கிறோம் நேர்மை ஊழியம் செய்கிறோம் ஏற்ற விதமாக அவருக்கு முன்பாக நாங்கள் நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்கிறோம் எங்களிடத்துல பொய் கிடையாது எங்களிடத்தில் உண்மைக்கு புறம்பான காரியம் கிடையாது சத்தியத்துக்குதான் கிடையாது அந்த மாதிரி நிரூபிக்கணும் அப்படி நின்று கொண்டு நான் எங்கள் சபை ஐயாயிர வளர்ந்தது பத்தாயிர வளர்ந்தது இருபதனாயிரம் ரூபாய் வளர்ந்ததுன்னு சொன்னால் அதில் தேவ மகிமை இருக்கும் இது நாம் சொல்கிறது ஒரு காலத்தில் ஒரு சின்ன வீட்டில் பத்து பேராக கூடினோம் இப்பொழுது பத்தாயிரமாக ஆகிவிட்டோம் ஆனால் பத்தாயிரமாக ஆகி இன்றைக்கி உங்களுடைய ஊழிய செயல்பாடுகளை சாட்சி இல்லையே உங்களை ஒரு தகுந்த ஒரு முன்மாதிரியாக மற்றவர்கள் காட்ட முடியவில்லையே அப்போது சபை வளர்ச்சிகளும் ஊழிய வளர்ச்சிகளும் தேவனால் உயர்த்தப்பட்டதற்கு சாட்சி சொல்ல முடியாது ஒரு ஆன்மீக தலைவன் அப்போ சொல்லி பவுலை போல சொல்ல வேண்டும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களே என்னை பின்பற்றுங்கள் ஒன்று கொண்டு பதினொன்று ஒன்றில் வாசிக்கிறோம் இந்த முன்மாதிரி வாழ்க்கையை வைக்கல இன்றைக்கும் நாம் வந்து தசோபாகம் போன்ற வழிகளை பின்பற்றித்தான் ஃபண்டு கேட்குறோம் அன்றைக்கு ஐந்து பேர் இருக்கிற வேலையும் தசோபாகம் வாங்கினேன் இன்னி ஐயாறு பேர் வேணாலும் நமக்கு தசோபாகம் தேவைப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தரால் தான் பெரிய சபைகளை கட்டினோம் கர்த்தரால் தான் உயர்ந்தோம் ஐந்து பேராக இருந்த சபையில் பத்து பேராக இருந்த சபை பத்தாயிரம் மாறு சொல்கிற பொழுது இதன் பின்னால் என்ன உண்மை இருக்கிறது எனவே உலக ரீதியாக ஏற்படுகிற வளர்ச்சிகளை ஆண்டவருடைய மகிமையினால் ஏற்பட்ட வளர்ச்சிகள் என்று காண்பிக்கும் பொழுது அதில் தேவனுடைய நாமம் தான் கொச்சைப்படுத்தப்படுகிறது வளர்ச்சி என்றால் என்ன பரிசுத்தத்தில் வளர்ச்சி உண்மையில் வளர்ச்சி நேர்மையில் வளர்ச்சி நீதியில் வளர்ச்சி கர்த்தர் கேட்ட சாட்சியில் வளர்ச்சி நாம் ஒரு போதனை கொடுத்தாலும் சரி நாம் ஒரு உபதேசம் சொன்னாலும் சரி நாம் ஒரு பிரசங்கம் பண்ணாலும் சரி அதில் வந்து தேவன் கேட்ட உண்மை இருக்கணும் அதில் சத்தியம் சார்ந்த செயல்பாடு இருக்கணும் சத்தியத்தை அறிந்த அறிவினுடைய வாசனை இருக்கணும் அதில் நாம் ஒரு முன்மாதிரி இருக்கிறத மக்கள் பார்க்கணும் நாம் எவ்வளோ சிறப்பாக பிரசங்கம் பண்ணுறோம் எவ்வளோ சிறப்பாக ஆரதம் நடத்துகிறோம் எவ்வளோ சிறப்பாக பாட்டு பாடுறோம் எவ்வளோ சிறப்பாக சபைகளை வளர்ச்சியை கொண்டு போகிறோம் பதல்ல சபைகள் வளருவும் இன்றைக்கி நாம் கிறிஸ்தவ சபைகள் மட்டும் வளரலை எத்தனையோ பிற மதங்களை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க தலைவர்கள் உருவாகுறாங்க ஆன்மீக தலைவர்கள் தங்களை கடவுண்டி அவதாரம்னு சொல்கிறாங்க அவங்க பின்னால் பெரிய கூட்டமே போகுது கிறிஸ்தவர்கள் பார்க்காத கூட்டம் அங்கே இருக்குது எவ்வளோ தப்பு தவறு செய்தாலும் அந்த கூட்டங்களில் பின்தொடர்கிறது அப்போ கூட்டங்கள் கூடுவதும் ஒரு அமைப்பு பெருகதும் எல்லாம் ஆண்டவரால் தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது ஆண்டவரால் வந்ததென்றால் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் பரிசுத்தமான பின்னணி இருக்கும் உண்மையின் பின்னணி இருக்கும் தேவனுக்கேற்ற விதமாக தான் காணிக்க நம்ம வாங்குவோம் இன்றைக்கு பாருங்க அவ்வளோ பெரிய சபை வளர்ந்த பிறகும் தசவ பாகம் காணிக்க ஒரு பக்கம் வாங்குகிறோம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம் விதைப்பு காணிக்கணும் சொல்கிறோம் உங்களுக்கு விசேஷமாக ஆசீர்வாதம் வேணால் விசேஷமாக விதைங்க அப்போ இது வந்து குளறுபடி தானே இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சபையை ஆண்டவர் தான் வந்து பெரிய சபையாக்கினார் என்ன ஒரு அதாட்சி இருக்கிறது ஆண்டவரம் உயர்த்தப்பட்டால் சத்தியத்தின் அடிப்படையில் தான் உயர்வு ஏற்பட வேண்டும் வல்லமையான ஊழிக்காரன் சொல்லுவாங்க வல்லமையான ஊழியர்னா யார் வல்லமையான ஊழிக்காரர் அப்படி கையை நெட்டணும் ஆட்கள் விழுறாங்க அவங்கெல்லாம் வல்லமையான ஊழிக்காரர்கள் அவன் நீதியில் வல்லமையாக இருக்கிறானா உண்மையில் வல்லமையாக இருக்கிறானா ஒழுக்கத்தில் வல்லமையாக இருக்கிறானா பணாசிக்கு எதிர்ப்பில் வல்லமையாக இருக்கிறானா பொருளாசி எதிர்ப்பில் வல்லமையாக இருக்கிறானா உலகத்தினுடைய சூழல் வளைந்து நெளிந்து போவான் வல்லமையாக இருக்கிறான் இந்த வல்லமையினரை வேணும் எனவே பொருளாதார ரீதியான உயர்வுகளையே எப்பொழுதும் ஆண்டவருக்கு சாட்சியாக காண்பித்து கொண்டு வாழ்க்கை முறைகளை முரண்பாடாக மற்றொரு பார்க்க வைத்து கொண்டிருக்கும் அதனால் கிறிஸ்துவுக்கு தான் ஏற்படும் எனவே நிமிர்ந்து நின்று நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம் அந்த விதமான ஒரு சாட்சியை நம்ம ஏற்படுத்த வேண்டும் அதுதான் விசுவாசிகளுக்கு தேவை நம்முடைய திறமைகள் மூலமாக கூட பெரிய சபைகளை உருவாக்க முடியும் பெரிய பெரிய அமைப்புகளெல்லாம் சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது எனவே அதனால் இது ஆண்டவர் தான் இவ்வளோ பெரிய சபையை கட்டினார் என்று சொல்ல முடியாது ஆண்டவர் கட்டினால் அதனுடைய எந்த ஒரு பக்கமும் சத்தியம் சார்ந்ததாக இருக்கும் அதனுடைய எல்லா நடவடிக்கையும் சத்தியம் சார்ந்தா இருக்கும் அதுதான் உண்மையான வளர்ச்சி எனவே கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்ற சாட்சிகளை சொல்லி மற்றவர்கள் மத்தியிலே நாம் தலைமை நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்